கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:2 இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் கடந்து வந்த பாதைகள் ஏராளம், அவர் பட்ட பாடுகள் ஏராளம், அவர் அடைந்த நிந்தைகள் ஏராளம், அவருக்கு வந்த உபத்திரவங்கள் ஏராளம். எத்தனை சவுக்கடி, எத்தனை குற்றச்சாட்டு, எத்தனை ஆணிகளால் கடாவப்பட்ட சண்மைகள், இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாவே தெரியலையா? ஏன் பொருட்டா தெரியலனா, இந்த பாடுகளுக்கு பிற்பாடு ஒரு மகிமையான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த காரியத்திற்கு பிற்பாடு நான் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடியவன். சில நேரங்களில் நான் தொலைதூரமாய் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் இராணுவ வீரர்கள் என்னோடு கூட சில நேரங்களிலே தொடர் வண்டியிலே வருவார்கள். அப்போ சொல்லுவாங்க, எங்களுக்கு 6 ட்ரைனிங் பீரியட் பிரியர். அந்த ட்ரைனிங் பீரியடை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்பா பயங்கரங்களை பெண்டு நிமிந்துடும். அந்த 6 நின்னாச்சுன்னா அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு ஜாலி தான், கந்த கஷ்டம் எங்களுக்கு வரவே வராது. அப்போ நமக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு மகிமையான வாழ்வை வைத்திருக்கிறார். அதற்காக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சில அவமானங்களும் கஷ்டங்களும் ஒரு பொருட்டல்ல, ஒரு பொருட்டல்ல. அதனால தான் ஒரு பக்தன் இவ்விதமாக தன்னுடைய பாடல் வரியில் எழுதியிருக்கிறார், இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியான எண்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வரக்கூடிய நெருக்கங்களும் பாடுகளும் ஒரு பாடுகளே அல்ல, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இதை நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாய நிறுத்தி கொள்வோம். அப்போ எல்லா வகையான காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியைப் போல எங்களுக்கென்று ஒரு வாழ்வு உண்டு. அதை நாங்கள் எங்களுடைய சிந்தைகளில் நிறுத்தி கொள்ளும் பொழுது இந்த உலக பாடுகள் எங்களுக்கு பாடுகளாக தெரிவதில்லை. எனவே அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இவைகளையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி நாங்கள் தெளிவாய் செயல்படத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.